எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து எல்லாருமே தமிழில் பார்த்துருப்பீங்க, அந்த பிஎம்டபிள்யூ R18 பைக் எதாவது போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பிஎம்டபிள்யூ R18 பைக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஎம்டபிள்யூ கன் மோட்டார் ராட் ஷோரூம் சொல்லிட்டு தேனாம்பேட்டில் இருக்குது, அந்த ஷோரூம்குள்ளே தான் போக போகிறோம். உள்ள சில லெதர் ஜாக்கெட்ஸு அதுக்கப்புறம் ட்ராலிலாம் இருக்குது, அப்படியே அது எல்லாத்தையுமே கவர் பண்ணுறேன். ஜென்ரலாக இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உள்ள என்னென்ன பைக்ஸ் இருக்கலாம் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். வாங்க 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 வாங்க. பிஎம்டபிள்யூ S1000XR ரெக்கில் பக்காவாக இருக்குது, சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பைக். இதெல்லாம் எத்தனை சும்மா மேலே கீழே வேறு லெவலில் ஓட்டி வேறு லெவலில் போகலாம், ஜாலியாக இருக்கும். R1250 பா பிளாக் கலரே வேறு லெவலில் இருக்குது, தரமாக இருக்குது. நிறைய லெதர் ஜாக்கெட்ஸ் ப்ளஸ் ஹெல்மெட்ஸு அதெல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க, ஷூஸ் கூட சேல் பண்ணிகிட்ருக்காங்க வேறு லெவலில். இந்த மெயின் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராலி பேக் தான். இது வந்து R1250 பைக்கு, இது வந்து BMW GS310 பைக். இதுதான் R18 ஃபஸ்ட் எடிஷன் பைக்கு. ஓகே, ஸோ அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் வந்து ட்வின் பாக்ஸர் இன்ஜின். இப்போதைக்கு இருக்கிறதுல பிக்கஸ்ட் பாக்ஸர் இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதுதான். அதுக்கப்புறம் எக்ஸ்போஸ்ட் ஷாஃப்ட், இது எக்ஸ்போஸ்டு ஷாஃப்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்போக் வீல் தான் இது. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து டெலஸ்கோபிக் ஃபோக்குன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்குது. இதுதான் ஸ்விங்கம் சஸ்பென்ஷன் இன்ஜின். இது பார்த்தீங்கன்னா 690 mm. அது இருக்கிறதுலே லோயஸ்ட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைக் தான் பிஎம்டபிள்யூ R18 தான் ஃபஸ்ட்டு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரே எடிஷன் மட்டும் இருக்குது, ஃபஸ்ட் எடிஷன். இது மொத்தம் ரெண்டு வேரியண்ட் இருக்குது, ஒன்று ஸ்டாண்டர்ட் எடிஷன், அப்புறம் ஃபஸ்ட் எடிஷன் இருக்குது. அப்புறம் இதில் வந்து டிஸ்க் இருக்குது, அப்புறம் LED லைட் இருக்குது ரியர்லியும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு பைக் தான். நம்ம வேணும்னா நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹேண்டில் பாரை இது கீழே சிறு மோட்டோ கீழாம் போட்டு நம்ம ஆன் பண்ண தேவையில்லை. இதுலேயே மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடிஷன் சொல்லிட்டு அந்த ஒரு பேஜும் போட்டிருப்பாங்க. அண்ட் இது பக்கத்தில் நம்ம கொண்டு வந்தால் மட்டும்தான் இது சென்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த சுவிட்சிங் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கில் சுவிட்சை நீங்கள் ஃபுல் டாட்டில் பண்ணலாம். ஓகே, இப்படிதான் ஆன் ஆகும். இது வந்து 16 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு டேங்க்கு. LED லைட் தான் இங்கே இதில் இருக்குது. பிரிட்ஜ் ஸ்டோனில் பேட்டில் க்ரூஸ் டயர் தான் இது. அண்ட் இது ரைடிங் மூலம் உங்களுக்கு அப்படியே நான் காமிக்கிறேன். ஒன்ஸ் ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த மோட்ஸ்லாம் இங்கே இருக்கும். உங்களுக்கு எந்த மோட்ஸ்லாம் வேணுமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நார்மல் மோடில் இருக்குது, இப்போ ரோல் மோடில் இருக்குது, ராக் மோடில் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ரோட்டில் போகிறீங்களோ அந்த ரோடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மோட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ரெயின் மோடு. ஸோ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை வச்சு ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம். ரெயின் மோடில் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக போகும், ரோல் மோடில் வந்து போனீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். ராக் மோடு, இப்போ நம்ம அட்வென்ச்சர்ஸாக எங்கேயாவது போகிறோம், ரொம்ப தூரம் நம்ம போகிறோம் அப்படின்றப்போ ராக் மோட்லாம் போட்டீங்க. இது ஃபியூல் கேப்பு, ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்டர்ஸ் இருக்குது, ஃபிஷி டெய்ல் எக்ஸாஸ்டர். இதுதான் பிஎம்டபிள்யூட ஒரு R18 ஃபஸ்ட் எடிஷன் பைக்கு. அண்ட் சென்னையில் லான்ச் பண்ணியிருக்காங்க பிஎம்டபிள்யூ தேனாம்பேட்டில். ஸோ உங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.